தில்லி தமிழ் கல்விக் கழகத்தில் திரு சூரிய நாராயணன் மற்றும் திரு ராஜு அவர்களது தலைமையிலான எங்கள் நிர்வாகக் குழுவினரின் சாதனைகள் நீங்கள் அளித்த வாய்ப்புக்கு பரிசாய் கற்பனைக்கு எட்டாத வளர்ச்சி அளித்தோம். கழகம் கண்ட எழுச்சியை சொல்ல பல மணி நேரம் ஆகும். கங்கை போல் சாதனைகள் இருந்தாலும் கண் முன்னே சில துளிகள். பள்ளிகளின் நிதி நிலைமையை சீர் செய்து அனைத்து தேவைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரத்தை திரட்டி பள்ளியின் நிதிநிலை தன்னிறைவு அடையச் செய்தோம். பல லட்சம் செலவில் பெரும்பாலான பள்ளிகளில் சூரிய மின்சக்தி இணைப்பை கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தால் மின்சார கட்டணம் பெருமளவு குறைக்கப்பட்டது. உபரி மின்சாரம் BSES நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டது தில்லி அளவில் புதிய சாதனையாகும். பள்ளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கல்வி வளாகத்தில் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் அனைத்து வகுப்பறைகளிலும் CCTV கேமராக்களை பொருத்தி பள்ளி வளாகம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போதிய ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் பள்ளியின் செயல்பாடுகள் தடைப்பட்டு பிள்ளைகள் அவதிப்பட்டு வந்தனர். கல்வியின் தரத்தை உயர்த்த தகுதியான திறமை மிக்க ஆசிரியர்கள் போதுமான அளவு பணியமர்த்தப்பட்டனர். அது மட்டுமில்லாமல் நிதி பற்றாக்குறை காரணமாக ஆசிரியருக்கு சரிவர ஊதியம் வழங்க முடியாத நிலையும் பதவி உயர்வு பெற வேண்டிய ஆசிரியர்களுக்கு சரியான நேரத்தில் பதவி உயர்வு வழங்க முடியாத நிலையும் இருந்தது. அது சீர் செய்யப்பட்டு சரியான நேரத்தில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஊதியமும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் இறையருள் பெற்று தேர்வை நல்ல முறையில் எதிர்கொள்ள ஆண்டுதோறும் மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம் நடத்தப்பட்டு வருகிறது. எங்களது சீரிய முயற்சிகளின் பலனாய் DTEA பள்ளிகளில் 10 மற்றும் 12 வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். தில்லி வாழ் தமிழர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் பிரம்மாண்டமான 8வது கிளை மயூர் விகாரில் தொடங்கப்பட்டது. கற்றல் கற்பித்தலில் பல்வேறு சாதனங்களை பயன்படுத்தி மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்பட சித்தி ப்ராஜெக்ட், பைலட் ப்ராஜெக்ட் போன்ற பல திட்டங்கள் தொடங்கப்பட்டு அதற்கென்று தனி ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டு செயல்வழி கற்றல் மூலம் மாணவர்களுக்கு கல்வி நடத்தப்பட்டு வருகிறது. தில்லியில் 2 பள்ளிகளில் மட்டுமே இருந்த அடல் டிங்கரிங் லேப் DTEA பள்ளியிலும் தொடங்கப்பட்டு மாணவர்களின் எதிர்கால திட்டங்களுக்கும் அவர்களின் திறன் சார்ந்த கல்வியை மேம்படுத்தவும் வழிவகைகள் செய்யப்பட்டு வருகிறது. உயர்தனி செம்மொழியாம் தமிழை மேம்படுத்த பல இலக்கிய விழாக்கள் நடத்தி செம்மொழியின் சிறப்பை கூறும் கண்காட்சிகள் அமைக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. காலத்தால் அழியாத கல்வி நிறுவனமாம் தில்லி தமிழ் கல்விக் கழகத்தில் மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்க நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டு அவர்கள் பயன்பெறும் வண்ணம் பல தரமான கூடுதல் புத்தகங்கள் வழங்கப்பட்டு சீரிய முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களின் நேரம் தவறாமையை உறுதிப்படுத்த பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளில் செயல்பாடுகள் குறித்த நேரத்தில் சரிவர நடைபெற தானியங்கி மணி பொருத்தப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளி கட்டிடங்களும் கால சூழ்நிலைக்கேற்ப சீரமைக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டு மைதானங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு கிரிக்கெட், கைப்பந்து போன்ற பல விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பள்ளிகளில் கோலாகலமான விளையாட்டு விழாக்களும் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. சிறுவர்கள் விளையாட பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான விளையாட்டு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. சுத்தமான குடிநீருக்காக RO இணைப்புகள் பள்ளிகளில் பொருத்தப்பட்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட கணினி ஆய்வகங்கள், டிஜிட்டல் மற்றும் ஆடியோ விஷுவல் அறைகள் அமைத்து நவீன முறையான கல்வி நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களின் திறனை வெளிப்படுத்தவும் அவர்களின் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றவும் பிரம்மாண்டமான ஆண்டு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தொடக்க நிலை வகுப்பு மாணவர்களின் மேம்பாட்டுக்காக கலர்ஸ் டே, வெஜிடபிள் டே, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, டேலண்ட் ஷோ போன்ற
பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் பல்திறன் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை மேம்படுத்த காட்சி பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளது. மாணவர்களை களப்பயணங்களுக்கு அழைத்து சென்று நேரடி அனுபவங்கள் மூலம் கல்வி கற்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டு கல்வியின் தரமானது பலப்படுத்தப்படுகிறது. அகில இந்திய அளவில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் நமது பள்ளி மாணவர்கள் பங்கேற்க வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து பங்கேற்று வருகிறார்கள். 2021 தில்லி ராஜபாதையில் அரங்கேறிய குடியரசு தின விழாவில் நமது டிடிஇஏ மாணவர்கள் பங்கு பெற்று குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் முன்னிலையில் தங்களது திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டாலும் ஆன்லைன் வழியே கல்வி பாடத்திட்டங்கள் அனைத்தும் மாணவர்களுக்கு சரியான முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. சாதாரண சூழலில் நடைபெறும் அதே டேலண்ட் ஷோ, வெஜிடபிள் டே, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, இ அசம்பிளி அனைத்தும் ஆன்லைனிலும் நடத்தப்பட்டது. டிடிஇஏ பள்ளிகளுக்கு இடையேயான வர்ச்சுவல் லிட்ரரி கான்டெஸ்ட் ஆன்லைனில் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது. தில்லியில் உள்ள பள்ளிகளுக்கு இடையேயான உறவு மேம்பட பள்ளிகளுக்கு இடையேயான டேலண்ட் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க தமிழக அரசிடமிருந்து கபசுர குடிநீர் பொடிகள் பெறப்பட்டு நமது பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. அனைத்து பள்ளிகளும் புனரமைக்கப்பட்டு புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டன. பல்புகள் அனைத்தும் எல்இடி பல்புகளாக மாற்றப்பட்டது. இவ்வாறாக 10 நூற்றாண்டு சாதனைகளை செய்துள்ளோம். தலைநகரில் தமிழ் பள்ளியை வளர்ச்சி பாதையில் இட்டு சென்று தமிழ் சமூகத்தை தலை நிமிர செய்துள்ளோம். இந்த கல்வி பணி தொடர்ந்து சிறக்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறு வேண்டுகிறோம்.